வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பீட் மூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன, நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்கை பிரிச்சாச்சு. இதுதான் அந்த பீட் மூஸ். இது என்னென்னா மரத்துகள் தான், இது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் மண்ணோட கலக்க போகிறோம். கலந்து கொஞ்சம் தொட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த மரத்தோல் கட்டியாக தான் இருக்கும். நம்ம தான் நல்லா உடச்சி விட்டு மண்ணில் கலந்து நல்லா கலக்கணும். கலந்தால் நிறையா வரும். அது இது மாதிரி மிக்சிங் பண்ணும்போது மண்ணில் கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். மஞ்சள்லேயும் நல்லா உடச்சி விட்டு மிக்சிங் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தொட்டியில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இது மாதிரி கலந்த தொட்டியில எல்லாம் பூச்செடி வைப்போம். அதுக்கு தான் சின்ன தொட்டியில் கலந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு தொட்டியில் கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்து ஓரமாக வச்சாச்சு. அடுத்து செடி வைக்கும்போது இந்த தொட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிச்சம் இருக்க மஞ்சியை காடனப்புலாம் தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் செடியில் கொஞ்சம் கொஞ்சம் தூரில் வச்சு விட போகிறோம். இந்த மஞ்சள் நல்லா இருக்க பிடிச்சிக்கிருச்சு, எடுக்க முடியல. அதனால தான் அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்றோம். எதுக்காக காடன்குள்ளே மஞ்சள் தெளித்து விட்றோம்னா வெயில் நேரத்தில் செடி காஞ்சிடாமல் ஈரப்பதமாக இருக்கும். ரெண்டு நாளைக்கு இந்த ஈரப்பம் தான் இருக்கும். தண்ணி விடாட்டினாலும் ஈரப்பம் தான் இருக்கும்.
கடலில் பாதி அளவுக்கு மஞ்சள் தெளிச்சாச்சு, இன்னும் பாதி இருக்கு. இருக்கிற செடி எல்லாத்துக்கும் நிறையவே மஞ்சள் தூரில் நிறையா வச்சுக்கிட்டு வரான். அடுத்து தண்ணி விடும்போது அது மண்ணுக்குள்ளே புதஞ்சிடும். அப்படியே இது மாதிரி அள்ளி போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க. இது சின்ன தூசியாக இருக்கிறதுனால மூக்குக்குள்ளே போயிடும். இது மாதிரி மஞ்சி போட்ட இடத்துல நல்லா நிறைய தண்ணி விட்டு மஞ்சி நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த இடத்துல செடி வச்சோம்னா செடி நல்லா வளரும். கார்டனில் பாதி பங்கு தெளித்து விட்டாச்சு, இன்னும் பாதி இருக்கு. நிறையா தெளித்து விட்டுட்டு தான் வரோம். இது ஒன்று போதும்னு நினச்சா பத்தாமல் போச்சு, மறுபடியும் போயிட்டு வாங்கிட்டு வரணும். இந்த பீட் மோஸ் எங்கே வாங்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.